ஸோ எல்லோரும் குட் மார்னிங். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாமுந்தி ஹில்ஸில் இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. ஸோ டைம் லேப்ஸ் வந்து என் ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சன்ரைஸ் பாயிண்டில் தான் நின்றுருக்கோம். எனக்கு பின்னாடி தான் சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கர்நாடகா சீரீஸ் எதுவும் பார்க்கல நினைக்க, நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு 70% ஆஃப் பிளேசஸை கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கர்நாடகா சீரீஸோட லாஸ்ட் டே. இன்றைக்கி என்ன பிளான்னா சாமுந்தி ஹில்ஸ் போயிட்டு அது இப்படியே அங்கேருந்து கிளம்பி மைசூர் பேலஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான். மேக்ஸிமம் எல்லா பிளேஸையுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறமும் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த டைம் லேப்ஸுங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேலே போயிட்டு சாமுந்தி ஹில்ஸ் டாப் வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ அப்படியே கோப்ரோ வியூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டைம்லாப்ஸ் வீடியோலாம் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போது ஹில்லோட டாப்புக்கு போகிறோம். ஹில்லோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமுண்டீஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த சாமுண்டீஸ்வரி அந்த காடுக்கான கோயில். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹில் வியூ மேலேருந்து டாப்லேருந்து பார்த்த அன்னைக்கு கீழே உள்ள மைசூர் எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் சாமுந்தி ஹில்ஸ் வரதா இருந்துச்சுன்னா சண்டே நைட் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா மேலேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த மைசூர் பேலஸில் லைட்டு போடுறது எல்லாமே தெரியுமா. ஸோ நைட் டைம் வந்து நீங்கள் வந்து அந்த லைட் போடுறப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். கூகுள்லேயும் இமேஜஸ் நிறைய இருக்குது. நான் சப்போஸ் ரெஃபரன்ஸ் வேணால் அந்த இமேஜை நான் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சைட்டில். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு அந்த வியூ சூப்பராக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சன்செட் வியூவும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சன்ரைஸ் வியூவும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சன்ரைஸ் வியூ நான் இப்போ காமிச்சிருந்துருப்பேன். இது சாமுந்தி ஹில் போகிற வழியிலே ரொம்ப டாப்புக்கு போகாமல் ஏறுற வழியிலே இருக்குது இந்த நான் எடுத்த வியூவும். இப்போ தான் மேலே ஏறிட்டு இருக்கோம். ஸோ நான் மேலே ஏறிட்டு மேலே உள்ள வியூஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து 10 ருபீஸு. நான் நேரத்தே சொல்லியிருந்த மாதிரி தான் என்கிட்ட ஏடிஎம் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் கேஷ் எதுவுமே எடுக்க முடியல. கூகுள் பே இல்லை ஃபோன்பே இப்படி தான் நாங்கள் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்ருக்கோம். இந்த கர்நாடகா சீரீஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் யூஸ் பண்ணிட்ருக்கோம். நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த ஏடிஎம் மேட்ரை கிளியர் பண்ணோம். ஸோ இப்போ வந்து காசு எதுவுமே இல்லை, அவங்கக்கிட்டையும் கூகுள் பே இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் சாமுந்தி ஹில்ஸ் வரதா இருந்துச்சுன்னா பார்க்கிங்க்கு காசு எடுத்துகிட்டு வாங்க. காருக்கு வந்து 50 ருபீஸ் சம்திங் அண்ட் பைக்குக்கு வந்து 10 ருபீஸ். ஸோ அதனால் மேலே போக முடியல, எங்களால் அந்த கோயிலுக்கு போக முடியல. இப்போ நான் வந்து அந்த மைசூர் பேலஸோட வியூ தெரிகிற மாதிரியான ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அந்த வியூவையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நாங்களும் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வரல, அந்த டாப்புக்கு போகணுன்னு தான் வந்தோம். ஸோ அந்த டாப் வியூ வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு நடந்து போனோம். ஸோ அதுக்கு தான் நம்ம பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது. லோக்கல் பீப்புளாக இருந்தாலும் விட்டுறாங்க. லோக்கல் பீப்புளுக்கு வேறு ஒரு தனியாக ஒரு ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அது வழியாக போயிடுவாங்க. மற்ற டூரிஸ்ட் எல்லாத்துக்குமே பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து போனோம். ஸோ சப்போஸ் நீங்கள் சாமுந்தி ஹில்ஸுக்கு டெம்பிளுக்கு வரதா இருந்துச்சுன்னா இந்த கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி எந்த பேமெண்ட்டும் கிடையாது, ஒன்லி கேஷ் மட்டும் தான். ஸோ கேஷ் எடுத்துகிட்டு வாங்க. நான் இப்போ வந்து அந்த மைசூர் பேலஸோட வியூ காமிக்கிறேன். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கர்நாடகா சீரீஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஹில்ஸையுமே கவர் பண்ணிட்டோம். ட்ரெக்கிங் போகாமல் பைக்லேயே போகிற மாதிரியான ஹில்ஸ் மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் ஹில்ஸ் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். லைக் இதான் இங்கே தான் இந்த மைசூர் பேலஸோட வியூ தெரியும். நான் உங்களுக்கு அந்த வியூ காமிக்கல, எனக்கு நேராக தான் அந்த பேலஸ் இருக்கு. ஆல்ரெடி இருக்கவே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. ஓ, இங்க படுத்துற நிமிஷம் நாளை தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா.
தலை வலிக்குதே. எங்க போனாலும் வந்துடணும். இங்கே இருக்குமா? எங்க போறது? ஆக்சுவலாக நான் மைசூர் பேலஸ் பெட்டராக உங்களுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு வியூவுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம மைசூரோட ஏரியல் வியூ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஹோல் மைசூர். அந்த இருக்குல்ல, அதான் மைசூர் பேலஸ். அங்கே தான் சண்டே மட்டும் லைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே லைட் போட்டிருக்கும் போது இந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் கூகுளில் ஒரு இமேஜ் பார்த்தேன், நான் அதை ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக சாமுந்தி ஹில்ஸோட ஏரியல் வியூ எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. அந்த மைசூர் பேலஸ் வியூ எல்லா வியூவும் பார்த்துருந்துருப்பீங்க. அவ்வளோதான் சாமுந்தி ஹில்ஸ். வரதா இருந்துச்சுன்னா நீங்கள் சப்போஸ் டிவோஷனலாக வரதா இருந்துச்சுன்னா மேலே போய் கோயில் போய் விசிட் பண்ணிட்டு அங்கே இதுனா பண்ணிவிட்டு ப்ரேயர்னால் பண்ணிட்டு போகலாம். சும்மா நார்மலாக வியூ பார்க்கறதுக்கு வரதா இருந்துச்சுன்னா அவ்வளோதான் இங்கே உள்ள வியூஸு. ஸோ இங்கே ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் வர்றது, சைக்கிளிங் வர்றது, வாக்கிங் வர்றது இப்படின்னு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நிறைய எல்லா ஏஜ் குரூப்ஸ்லேயுமே வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை சைக்கிளிங் போகிறவங்களா இருக்கட்டும், இந்த பாருங்கள் எனக்கு முன்னாடி கூட சைக்கிளிங் போகிறவங்க வர்றாங்க. இது நான் காலில் ஏறினதுலேருந்து இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்ருக்கேன். ஸோ டெய்லி ஏர்லி மார்னிங் இங்கே வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சாமுந்தி ஹில்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போது டீ ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11:00 இல்லை 11:30 ரூம்லேருந்து கிளம்பி அப்படியே மைசூர் பேலஸ் போயிட்டு மைசூர் பேலஸை முடிச்சுட்டு அங்கேருந்து டைரெக்டாக கிளம்பலான்னு இருக்கோம். பெங்களூர் கிளம்பலான்னு இருக்கோம். பெங்களூரில் தான் எங்களோட மற்ற திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்துட்டு பிளான் போட்டுக்கலாம். ஸோ நான் அப்படியே ரூம் போயிட்டு ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நான் மைசூர் பேலஸ் போகிறத அப்படியே நான் ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:20 ஆகிடுச்சு. நாங்கள் என்னென்னா ஆக்சுவலாக ரூமில் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு போய் மைசூர் பேலஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசித்தோம். அதுக்கப்புறம் தூங்கிட்டோம் நல்லா. ஸோ எழுந்திக்கும் போதே 11:45 ஆகிடுச்சு எங்களுக்கு. 12:30 செக் அவுட்டு. ஸோ அதனால் சரி ஓகே மொத்தமாக செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பேலஸில் இப்போது மைசூர் பேலஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். மைசூர் பேலஸ் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே பெங்களூர் கிளம்புறோம். ஸோ நான் மைசூர் பேலஸ் கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்படியே ஆன் பண்ணுறேன். ஸோ அங்கேயுமே இது தான், டிக்கெட்டிங்க்கு வந்து காசு தான் கொடுக்கணும். ஃபோன்பேயோ கூகுள் பேயோ எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏதாவது ஏடிஎம் பார்த்து அது ஒர்க் ஆகுதான் பார்க்கணும் மறுபடியும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கடையில் நேற்று மாதிரி தான் ஃபோன்பேயில் ஏதாவது பண்ணணும். ஸோ நான் அப்படியே போகிற வழியில் அங்கே பேலஸ் கிட்டே போயிட்டு நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன் என்ன என்னான்ட்டு. இப்போ பேலஸ்க்குள்ளே வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அப்படி சப்போஸ் வீடியோகிராஃபி நாட் அலவுட்னா அன்றைக்கி என்னால் காமிக்க முடியாது. இப்படி தான் போகணும். இந்த மாதிரி மெயின் ரவுண்டானதுனா எங்கேயுமே சிக்னல் எதுவும் வைக்கல. அது மட்டும் இல்லாமல் எப்போ எவன் எந்த டைரக்ஷனில் வருவானே தெரிய மாட்டிருக்கு. நிறைய பேர் ராங் ரூட்டில் வராங்க, நம்மளோட லைனில் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து அந்தளவுக்கு போலீஸ் வந்து அந்த டிராஃபிக் ரூல்ஸ்னால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஏன்னா நிறைய பேர் ட்ரிபிள்ஸ் போகிறாங்க, நிறைய பேர் ஹெல்மெட் போடல, இங்கே நிறைய பேர் ஆப்போசிட் லைனில் வந்துட்டுருக்காங்க. சரி நான் மைசூர் பேலஸுக்கு போயிட்டு நான் அப்படி வீடியோ கம்மி பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு வழியாக ஏடிஎம்மில் காசு எடுத்தாச்சு. இப்போ தான் உள்ளே போகிறோம். உள்ள டிக்கெட் வந்து 70 ருபீஸ் சொன்னாங்க. உள்ளே போய் நான் இன்னும் கேட்கல. போய் வண்டியை போய் உள்ளே பார்க் பண்ணிட்டு அது உள்ளே போகணுதான். எனக்கு லெஃப்ட் சைடில் தான் பேலஸ் இருக்குது. பேலஸோட என்ட்ரன்ஸ் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸில் வந்துடும். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்கு. இப்போ வெயில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அடிக்குது. சரியான வெயில், கருமையே இல்லாம அடிக்கிறது. நான் வேறு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன், நல்ல வேலை க்ளவுஸ் போடல. க்ளவுஸ் போட்டிருந்தா இன்னும் கை எல்லாமே வேர்த்திருந்துருக்கும். அந்தளவுக்கு வெயில். ஏடிஎம்காக ஒரு 5 நிமிஷம் நின்றதுலேயே தாக எடுத்துருச்சு வெயில். ஓகே இதுதான் பார்க்கிங் லெஃப்ட் சைட். ஓ
பார்க்கிங் போட்டு ஸோ ஆக்சுவலாக பேலஸ்குள்ளே வந்தாச்சு. பேலஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு கம்பல்சரி, அதுக்கப்புறம் கேமரா கேட்ஜெட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னாங்க. நான் ஆக்ஷன் கேமராவை எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு பேலஸோட வியூ காட்டுறேன். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸு, அடல்ட்டுக்கு. சில்ட்ரனுக்கு வந்து 30 ருபீஸு. நான் அப்படியே அந்த பேலஸ் வியூவை காமிக்கிறேன். ஸோ இதுதான் பேலஸோட மெயின் என்ட்ரன்ஸ் வியூ. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பேக் எல்லாமே செக் பண்ணிட்டு விட்ருவாங்க. விட்டதுக்கப்புறம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் வியூ. ஸோ பேலஸ்குள்ளே போகிறதுக்கு சப்பல்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் போகணும். அங்கே 2 ரூபான்னு நினைக்கிறேன் டோக்கனு. ஷூக்கு ஒரு பேக் தராங்க, அந்த பேக்கில் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ அடிக்கிற வெயில் பெருங்காலோடு போக முடியுமானது இல்லை. சாரி, பேலஸ்குள்ளே போகிறதுக்கு இல்லை, கோயில் உள்ளே போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இந்த வழியாக போனால் கோயில், கோயில் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தோன்னா பேலஸோட அந்த சைடு வியூ வரும். நம்ம கோயிலுக்குள்ளே போகல, பேலஸ் வியூ மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கோயில். நம்மளுக்கு ஜூமிங்கில் காட்டல. ஸோ நம்ம இந்த சைடாக போக போகிறோம் பேலஸோட அந்த சைடு வியூ பார்க்குறதுக்கு. ஸோ பேலஸோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த சைடு உள்ளே போகணும்ல. ஸோ அது வந்து கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான் பேலஸோட மெயின் என்ட்ரன்ஸ். நாங்கள் அங்கேருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்கோம். இதாக இருக்குது கேட்டு. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ பக்கத்தில் போய்ட்டு ஏதாவது நல்ல வீடியோ கிளிப்ஸ் எடுக்க முடிஞ்சிட்டாங்க எடுத்து நான் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பேலஸோட வியூ, ஃபுல் வியூ. உள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா அலோடு கிடையாது. ஸோ நாங்கள் மட்டும் உள்ளக்கு போகிறோம்னு இருக்கோம். அங்கே போய்ட்டு வீடியோ எதுவும் எடுக்க முடியாது. ஸோ நான் உள்ளே போய்ட்டு அப்படியே வெளியில் வந்து எக்ஸிட் ஆகிட்டு நான் இந்த வ்ளாக் அதோட என் பண்றேன். ஸோ இந்த பேலஸோட வீடியோஸ் எல்லாத்துமே பார்த்துருந்துருப்பீங்க. பேலஸ்குள்ளே போகிறதா இருந்துச்சுன்னா கேமரா நாட் அலவுட், அதனால் உள்ளே எந்த ஷாட்டும் எடுக்க முடியல. வெளியிலேருந்து மட்டும்தான் ஷாட் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், நான் இங்கேருந்து கிளம்பி நேராக பெங்களூர் போகலான்னு இருக்கோம். பெங்களூர் போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. நடுவில் வேறு எதுவும் பிளான் இன்னும் பண்ணலை. சப்போஸ் நம்மளுக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னா, இல்லை எதுவும் போகிற மாதிரி சான்ஸ் கிடச்சிச்சின்னா வேறு எங்கேயாவது போகலாம். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து கிளம்பி அடுத்தது பெங்களூர் போகிறது தான். ஸோ சரியான வெயிலாக வேறு இருக்குது, அதனால் ப்ராப்பர் வ்ளாகும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும், அண்ட் நான் வீடியோ போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.